அது மத்திய அரசு பணிக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்குங்க. சரிங்களா, அது நீங்கள் தமிழ்நாடு அளவில் எந்த ஒரு பணிக்கு நீங்கள் குரூப் டூ போய் போனாலுமே உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஒரு 25-28 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே ஒரு 50,000, இப்போ ஐடியில் வேலையில் ஜாயின் பண்ணால் கூட ஃப்ரெஷருக்கு வந்து 25 மேலே தர மாட்டாங்க. சரிங்களா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எனி டிகிரி படித்தவங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஒரு 50,000 சேலரி வாங்கினா அது மத்திய அரசு பணிக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு தான் ஒன்று கிடச்சிருக்குங்க. அது எஸ்எஸ்சி கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 7,500 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா. சரிங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 அது ரெண்டு கேட்டகரியில் வந்து எக்ஸாம் சீரீஸ் இருக்கும், அப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா, நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே நீங்கள் 50,000 வந்து சேலரி வாங்கலாம். அது என்னென்னா ஹை ப்ரொஃபைல் ஜாப்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ சிபிஐ கஸ்டம்ஸ் இந்த மாதிரி வந்து மத்திய அரசு பணிகளில் நீங்கள் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இந்த பணி மூலமாக இருக்குது. அது தமிழ்நாட்டு அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கான வந்து மோகம், இந்த பணிக்கு அப்ளை பண்ணி வெற்றியாளர்கள் வந்து ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஒரு முயன்று கூட பார்த்து ஒரு எக்ஸாம் கூட எழுதி பார்த்து வருவோம், அது என்ன தான் அப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கூட இதுதான் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்க ஒரு 100 ரூபா தான் விண்ணப்ப கட்டணும். அதுவுமே பெண்களுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பெண்களுக்கெலாம் இது வந்து விண்ணப்ப கட்டணம் விளக்கும் கொடுக்குறாங்க. அதனால் வந்து இது ஒரு நல்லது, ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் டிஎன்பிசி மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காமல் இந்த மாதிரி மத்திய அரசு பணிகளுக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணி அந்த பணியிலும் சேர்கிறதுக்கு நீங்கள் உங்களை சார்ந்தவங்களையும் ஊக்கப்படுத்துங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து 3வது, அது மே மாதம் 3வது வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ என்னென்ன வேகன்சி இருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவு பார்த்துடலாம். ஸோ நான் பே லெவல் பார்த்திங்கன்னா 8, ஸோ 47,600 to 151,000 அது இந்த மாதிரி ரேஞ்சில் சேலரி ரேஞ்ச் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து சொல்லிடுறேங்க, 18-30 வயதுக்கு உள்ளவங்க வந்து இந்த படிக்கு விண்ணப்பிக்கலாம். அப்போ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி பிரிவினர், அது பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, சரிங்களா, டிஎன்டி, இவங்க எல்லாமே அண்டர் வந்து ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க. ஸோ ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ 33 வயது வரைக்கும் பண்ணலாம். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து 5 வருடம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து 35 வயது வரைக்கும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், செக்ஷன் ஆஃபீஸர், அது வேரியஸ் கேட்டகரியில், ஜென்ரல் செக்ரட்டரி சர்வீஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரியில் வந்து இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸசைஸ், இன்ஸ்பெக்டர் இன்கம் டேக்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரியில் வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இந்த பணிக்கு வந்து விண்ணப்பித்து வேலைவாய்ப்பும் பெறலாம். ஓகே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18-27, 18-30 அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே போல் வந்து எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு 5 வருடங்களும் ரிலாக்ஸேஷன், ஓபிசி பிரிவினருக்கு 3 வருடங்களும், பிடபிள்யூடி அது அன்ரிசர்வ்டுக்கு 10 வருடங்களும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி பிரிவினர் பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 வருடங்களும், அது எஸ்சிஎஸ்டி இருந்தாங்களா 15 வருடங்களும், அது பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு 15 வருஷமும் கொடுக்குறாங்க எஸ்சிஎஸ்டி இருந்தால். ஸோ இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். சரிங்களா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம சொந்த ஊர்லேயே இருந்தால் தான் நம்ம எக்ஸாம் எழுப்புவோம். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டருமே வந்து ஓரளவு எல்லாருமே ரீச் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் எக்ஸாமினேஷன் சென்டரும் இருக்குது. இப்போ அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபா தாங்க. சரிங்களா, அப்ளிகேஷன் ஃபீ வந்து வெறும் 100 ரூபா தான். விமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஷெட்யூல்டு கேஷ், ஷெட்யூல்டு டிரைவ்ஸ், பெர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸர்வீஸ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் விண்ணப்ப கடந்து விலக்களிக்கிறாங்க. மற்றபடி ஓபிசி மேல்ஸ் அப்புறம் வந்து ஓப்பன் கேட்டில் வரவங்களுக்கு எல்லாமே விண்ணப்ப கட்டணம் வெறும் 100 ரூபா தான். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்துடலாம். நம்ம சதர்ன் ரீஜனுக்கு என்ன சென்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சதர்ன் ரீஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ அப்போ வந்து எல்லாருமே ஓரளவு ரீச் ஆகிற மாதிரி தான் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா,
அதே போல் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா டயர் 1 டயர் 2 ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது தான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டயர் 1 எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூ டைப்பில் இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 1 ஹவர் டைம் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மார்க் வந்து டபுள் ஆகிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங் ஆர் 0.50, அது அரை மார்க் வந்து கழிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? டயர் 2 எக்ஸாமினேஷன் ஸ்கீம் போட்டிருக்காங்க, பேப்பர் 1 அப்புறம் வந்து பேப்பர் 2 பேப்பர் 3. ஸோ அது வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2 அந்த மாதிரி பேப்பர் 3லாம் மாறிவிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிற ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து வரும். சரிங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவில் இன்னும் பல தகவல்களுடன் அடுத்த காணொலி நம்ம மீண்டும் சந்திப்போம். ஸோ இதே போல் அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.